ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் ஜெகநாதன். திஸ் இஸ் எக்கானமி கோச்சிங் சென்டர். இப்போ நாம பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸ் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் யூஸ்டு டு டெஸ்ட் ஸ்பெசிஃபை கண்டிஷன். அதாவது கொடுக்கப்பட்ட கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. த இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்ஸ் ஒன்லி வென் ஸ்பெசிஃபை கண்டிஷன் இஸ் ட்ரூ. இஃப் கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்ஸ் வென் த இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். எப்போ எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்னா அதோட கரஸ்பாண்டிங் இஃப் ஃபெயில் ஆனால் மட்டும்தான். எல்லா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எல்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் எல்ஸ் சின்டாக்ஸ் அண்ட் ஃப்ளோசார்ட். திஸ் இஸ் அ சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் கண்டிஷன், இங்கே கோலன் அவசியம் வைக்கணும். இதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸோ ஒரு டேபோ கொடுக்கணும். இதுக்கு பேர் வந்து இன்டென்டேஷன். இதோட கரஸ்பாண்டிங் எல்ஸ் இது. இங்கேயும் கோலன் இருக்கணும், இங்கேயும் இன்டென்டேஷன் கொடுக்கணும். ஒரு ஸ்பேஸோ இல்லை ஒரு டேபோ கொடுக்கணும். இது இஃப் பிளாக்குக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ், இது எல்ஸ் பிளாக்குக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். திஸ் இஸ் அ ஃப்ளோ சார்ட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இங்கே கண்ட்ரோல் வருது, இந்த இடத்துல ப்ரோக்ராம்ல கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆகுது. இது இஃப் கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூனா இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஈவன் ஆர் ப்ரோக்ராம் இன் பைத்தான். இந்த லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை கெட் பண்ணி ஏங்கிற வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கேன் யூசிங் இன்புட் ஃபங்க்ஷன். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, எண்டத்த நம்பர்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு நாம் கொடுக்குற டேட்டாவை ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணும். தென் அந்த வேல்யூ ஈவனா இல்லை ஆடான்னு நாம் செக் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் த இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஆஃப் இன்ட் ஆஃப் ஏ. இன்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னன்னா, இன்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரீடிஃபைனட் ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணும்னா, இந்த ஆர்குமெண்ட்டாக கொடுக்குற வேல்யூவை இன்ட் டேட்டா டைப்புக்கு மாற்றிடும். இப்போ ஏவோட வேல்யூ நான் டொல்லும் கொடுத்துருந்தேன்னா அது இங்கே ஸ்ட்ரிங்கு டொல்லாக இருக்கும். இந்த இடத்துல அது நம்பர் டொல்லாக மாறிடும். இப்போ டொல் மா டூ ஈக்குவல் ஈக்குவல் டு ஜீரோ. கண்டிஷன் இஸ் ட்ரூ. அதாவது இஃப் பிளாக் ட்ரூ. இப்போ பிரிண்டில் டொல் இஸ் ஈவன் பிரிண்ட் ஆகும். மேபி நான் கொடுக்குற நம்பர் லெவல் இருந்ததுன்னா லெவல் மா டூ அப்படிங்கிறது ஜீரோ இல்லை. அதனால எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்டில் லெவல் இஸ் ஆர்னு பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் அ சாம்பிள் அவுட் புட். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.